ஹலோ வெல்கம் டு காகா பிரியாணி. சற்று முன் கிடைச்ச அனல் பர்க்கும் செய்திங்க, டிக்டாக்கு ஃபேமஸ் குயின் ரவுடி பேபி சூர்யா இவங்க யூடியூப்லேயே பட்டை கழிப்பிட்டு வராங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 10 அப்பாவி பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியிருக்காங்க, அதனால கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ தாங்க இது செம்ம ஹாட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு நியூஸ் சேனல்லாம். இதை பற்றி தாங்க வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரவுடி பேபி சூர்யா அண்மை காலமாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய சர்ச்சையான வீடியோகள்லாம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. ஓகேங்களா, பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க. நிறைய பெண்களை பற்றி அவதூறாக பேசிட்டு வந்தாங்க. ஸோ அப்படிங்கிற சூழ்நிலையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாநகர ஸ்பா அப்படிங்கிற ஒரு மசாஜ் சென்டர் நடத்திட்டு வராங்க போல இருக்கு. அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா 10 பெண்களை வலுக்கட்டாயமாவா என்னன்னு தெரியல விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. ஸோ விபச்சார தடுப்பு போலீஸ்காரங்க கையும் கொலமா பிடிச்சி இப்ப ரவுடி பேபி சூர்யா மாத்திக்கிட்டாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்துட்டு வராங்க. இந்த ஸ்பா மசாஜ் சென்டர் எங்க இருக்குன்னா திருச்சி மாடகத்தில் டிவிஎஸ் டோல்கேட் இருக்கான், அங்கே தான் இருக்காங்க இந்த மசாஜ் சென்டரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு குறுக்கு விசாரணைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யா மேலே தொடுத்துக்கிட்டு வராங்க போலீஸ்காரங்களாம். ஸோ இதுக்கப்புறம் மேலே தகவல் தெரியணும்னா நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ இந்த பரபரப்பான நியூஸை பற்றி நீங்கள் மேலே தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா நியூஸ் 18 தமிழ்நாடு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் இருக்குங்க, யூடியூப்பில் கூட இருக்குங்க, போய் பாருங்க, உங்களுக்கு என்ன மாதிரினே புரியும். அதேமாதிரி நம்ம காக்காபெரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மேல் பண்ணி கிளிக் பண்ணியிருக்கேன். அன்னி தன் சி யூ தட்டா பாய்.